ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் PHP பற்றி தான். PHP, HTML அண்ட் JavaScript எப்படி இன்கார்ப்பரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். HTML கோடுக்குள்ளே எப்படி PHP டேகை யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி வந்து லிங்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பேசிக் HTML ஸ்ட்ரக்சர். HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, HTML டேக், ஹெட் டேக், பாடி டேக். பாடி டேக்குள்ளே வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நமக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு பி டேக் கொடுத்தாலும் அது வந்து ப்ரிண்ட் பண்ணி காட்டும். இல்லைனா நம்ம வந்து PHP டேக்குக்குள்ளே எக்கோ கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த PHP டேக்குள்ளே இருக்கிறது மட்டும் PHP-ஆக ரெகக்னைஸ் ஆகி அதுக்குள்ளே வந்து PHP ஆப்ரேஷன் என்ன நடக்கணுமோ அதை வந்து பண்ணி காட்டும் நம்ம ப்ரௌசரு. ஸோ அப்படி தான் வந்து இது ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வேர்டிங்ஸ் மாத்துறேன். ஸோ எக்கோவோடைய ஒர்க் என்ன அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணி காட்டும். நம்ம அதில் என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ நம்ம இந்த டேக் எடுத்துகிட்டு நார்மலாக HTML டேகை யூஸ் பண்ணுவோம். பி டேக்கில் ஹலோன்னு ஜஸ்ட் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். பி டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம HTML பேஜுக்கும் JS பேஜுக்கும் ஒரு லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். நம்ம எய்தர் HTML பேஜுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே நமக்கு தேவையானதை எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்மளுடைய சோர்ஸ் ஃபைலை லிங்க் பண்ணிவிட்டு எழுதலாம். நான் வந்து சோர்ஸ் ஃபைலை லிங்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் டேக் எழுதிக்கலாம். சோர்ஸ் ஃபைல் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா SRC கொடுத்தோன்னா அது சோர்ஸ் ஃபைல் index.js. ஸோ இப்போ index.js சொல்லி ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த ஃபோல்டருக்குள்ளே. இப்போ index.js எனக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறது லிங்க் ஆகுதா இல்லையான்னு தெரியணுன்றதுக்காக கன்சோல் லாக் செக் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர்ஸ் கன்சோல். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த JS ஃபைல் கால் ஆச்சு அப்படின்னா கன்சோல் அப்படிங்கிற அந்த டேபில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் என்டர் ஆகிற இடத்துலையே கொடுத்ததுனால இப்போ இந்த ப்ரௌசர் அண்ட் தென் கன்சோல் இருக்குது. நம்ம ரன் பண்ண உடனே கன்சோலில் வந்து என்டர்ஸ் கன்சோல் அப்படிங்கிறது ப்ரிண்ட் ஆகணும். ஆல்சோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பேசிக் சம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆக்ஷன்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் கிளிக் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் டேக்குள்ளே எனக்கு ரெண்டு இன்புட் வாங்கணும். சம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு இன்புட் தேவை. ஸோ என்டர் நம்பர் 1. இப்போ ஒரு லைனுக்கும் அடுத்த லைன், இப்போ எனக்கு ஒரு டேக் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும் அப்படின்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணணும். பிரேக் டேக்குக்கு BR அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். இன்புட் நான் வாங்குறதுக்கு எனக்கு இன்புட் டேக் தேவை. இன்புட் டேக் வந்து இப்படி தான் கொடுக்கணும். இன்புட் டேக்கை வந்து நான் வந்து ஐடி வச்சும் ரெகக்னைஸ் பண்ணலாம் அல்லது நேம் வச்சும் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே கொடுக்குறேன். ரெண்டுத்துலேயும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஐடி ஈக்குவல் டு num1 கொடுத்துருக்கேன். நேம் ஈக்குவல் டு num1, தட் இஸ் number 1 மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிரேக் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். என்டர் number 2. அகெயின் பிரேக் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அகெயின் இன்புட் கொடுக்குறேன். இன்புட்டுக்கு வந்து நமக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து இன்புட்லேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் க்ளோசிங் டேக் வந்து அங்கே ஸ்லாஷ் போட்டு அப்போவே முடிச்சிடுறேன். இதுலேயும் ஐடி number 2, நேம் ஈக்குவல் டு number 2 சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி நேம் வந்து நமக்கு JS-ல தேவைப்படும். அது எங்கே தேவைப்படுதுன்னு அப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் இதை ரன் பண்ணியிருக்கேன். கன்சோல்குள்ளே என்டர் கன்சோல் வந்துருச்சு. நான் பண்ண பி டேகும் வந்துருச்சு. என்டர் number 1, number 2 வந்துருச்சு. நான் என்ன டைப் பண்ணுறேனோ எனக்கு அது அப்படியே வந்துடுது. பட் ஆக்சுவலாக நான் சம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நம்பராக மட்டும் தான் இருக்கணும். ஸோ டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இன்புட் வந்து நம்பர் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணணும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணுறது வந்து ஒரு வேர்டிங்ஸ் ஏதாச்சும் டைப் பண்ணால் அதில் ஒர்க் ஆகாது, நம்பர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே. ஒரு பட்டன் வச்சுக்கிறேன் சம் பண்ணுறதுக்காக. நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு சம்மோட ரிசல்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். சம் நேம் வச்சிட்டேன், பட்டனோட நேம்.
டைப் வந்து பட்டன் கொடுக்கணும். இது வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். இது கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ சம்முன்ற பட்டன் பக்கத்தில் வந்துருச்சு. அகெயின் ஒரு பிரேக் டேக் கொடுத்து பட்டனையும் கீழே போட்டுட்டேன். ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பி டேக் எழுதி வச்சுக்கிறேன், சம் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ இது பக்கத்தில் வந்து ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி தேவையோ நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து பி டேக்கும் நம்ம வந்து ஐடி கொடுத்துக்கலாம், ஸ்பேன் டேக்லேயும் ஐடி கொடுத்துக்கலாம். எனக்கு அந்த வேர்டிங்ஸ் அப்படியே இருக்கணுன்றதுக்காக நான் எக்ஸஸாக ஸ்பேன் டேக்குக்கு ஐடி கொடுக்குறேன். ஐடி எப்படி நம்ம வந்து கால் பண்ண போகிறோம், ஐடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்றத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஜேஎஸ்க்கு போவோம். ஜேஎஸில் வந்து என்டர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பட்டன் கிளிக் ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண வைக்கணும், PHP கூட லிங்க் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு, இந்த HTML ரெடி ஆன உடனேயே எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து டாலர் ஆஃப் டாக்குமெண்ட் டாட் ரெடி. இப்போ அந்த ரெடிக்குள்ளே ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் எப்பவுமே ப்ராக்கெட் முடிச்சுட்டு க்ளவர் பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷனை பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ளே வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம கன்சோல் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அவுட்டரில் கன்சோல் கொடுக்கும்போது பேஜ்குள்ளே வந்தாலே கன்சோல் நடக்கும். பட் இது வந்து டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கன்சோல் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பட்டன் கிளிக், இப்போ டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற பட்டன் அப்படிங்கிற ஒரு டேக் கிளிக் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ பட்டனோடைய கிளிக் ஃபங்க்ஷன், பட்டன் கிளிக் ஆனால் வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு இது பண்ணி கொடுன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். பட்டன் டாட் கிளிக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இதுக்குள்ளே வந்து கன்சோல் டாட் லாக்குள்ளே பட்டன் கிளிக்ஸுக்கு வந்து செக் பண்ணுறோம். அப்போ பட்டன் கிளிக் ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த லாக் வரும். ஸோ அந்த டைம் மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்டர் ஆகும், அதர்வைஸ் வந்து இது என்டர் ஆகாது. ஈவன் இட் கால்ஸ் ஜேஎஸ், அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அவுட்புட் இல்லாமல் இருக்குது. சம் கிளிக் பண்ணுறேன், அகெயின் சம் கிளிக் பண்ணேன். சம் கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு வந்து இது நடக்கும். இது கிளிக் பண்ணுறேன் நடக்கலை, பட் சம் கிளிக் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து பட்டன் கிளிக்ஸ் நடக்கும். ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே தான் எழுத போகிறேன். ஸோ நம்ம இன்புட் கொடுத்ததுக்கப்புறம், நம்பர் கொடுத்தது இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் சம் கிளிக் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் நடக்கணும். ஓகே, அது வந்து இன்புட்டோடைய வேல்யூ நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறேன். வேரியபிள் N1, இது வந்து ஐடி வச்சு எடுக்கலாம் அண்டு நேம் வச்சு எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடி வச்சு இன்புட் வச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம், மீன் நேம் வச்சு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இன்புட் டேக்கில் நேம் ஈக்குவல் டு நம்பர் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ, ஸோ டாட் வேல் ப்ராக்கெட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து இப்போ N1 வந்து அசைன் ஆயிரும். அதே மாதிரி வேரியபிள் N2 டாலர் ப்ராக்கெட்டில் ஆஷ் நம்பர் 2. ஆஷ்ன்னு நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோன்னா ஐடி, ஐடின்னு இருக்கிறத வந்து ஆஷ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து யூனிவர்சல். ஸோ ஆஷன் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு நம்பர் 2 இருக்கிறதோடைய வேல்யூவை எடுத்து N2 வந்து அப்ளை பண்ணிடும். ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 1 கமா N1, நம்பர் 2 கமா N2, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது N1 என்ன வேல்யூ கொடுத்தேன், N2 என்ன வேல்யூ வச்சு, நம்பர் 1 என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், நம்பர் 2 என்ன கொடுத்துருக்கேன்றது N1 N2 வேல்யூஸாக வந்துடும். செக் பண்ணி பார்ப்போம். 4, 6 கொடுத்துருக்கேன், நம்பர் 1 4, நம்பர் 2 6. ஸோ எனக்கு தேவையான வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து போஸ்ட் மெத்தடில் நான் வந்து PHP கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி போஸ்ட் மெத்தட் பண்ணும்போது அதுக்கு டேட்டா நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ டேட்டாக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். வேரியபிள் போஸ்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு டேட்டா வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கிளவர் பிரேசஸில் தான் கொடுக்கணும். நம்பர் 1 அப்படிங்கிறவங்களுக்கு N1 கொடுத்துட்டேன், நம்பர் 2ங்கிறவங்களுக்கு N2 வேல்யூவை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம PHP லேருந்து கால் பண்ணும்போது நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கணும்.
டாலர் டாட் போஸ்ட்னு கொடுக்கும்போது போஸ்ட் மெத்தடாக போகும். என்ன பேஜை கூப்பிடணுமோ அந்த பேஜை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற பிஹெச்பி பேஜை கூப்பிட போகிறேன். போஸ்ட் டேட்டாவை கொடுத்து அனுப்புகிறேன். அங்கேருந்து வர ஃபங்க்ஷன், அதாச்சும் ரிட்டர்ன் வர டேட்டாவை இந்த ஃபங்க்ஷன் வந்து வாங்கிக்கும். ஃபங்க்ஷனில் வந்து டேட்டா கமா ஸ்டேட்டஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் அனுப்புதோ அந்த வேல்யூ வந்து இந்த டேட்டாக்குள்ளே வந்துடும். என்ன வருது நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு கன்சோல் போட்டு டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். டேட்டா ரிட்டர்ன் டேட்டா. இப்போ புதுசாக வந்து பிஹெச்பி பேஜ் கிரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் டாட் பிஹெச்பின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிஹெச்பிக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு எக்கோ மட்டும் கூட கொடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம கொடுக்குற டேட்டா நம்ம வந்து ரிட்டர்ன் வர இடத்துல பிரிண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி எக்கோ ஜஸ்ட் ஹாய்ன்னு சொல்லி தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்ட் பண்ணது வந்து நம்ம கன்சோலில் வரும். இப்போ இது வந்து பிஹெச்பி ஃபங்க்ஷனை கரெக்டாக கால் பண்ணுச்சு அப்படின்னா. ஸோ கம்பைல் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டேன், சம் கொடுத்துட்றேன், ரிட்டர்ன் டேட்டா எக்கோ ஹை. அப்போ அங்கேருந்து வர வேல்யூ அப்படியே எக்கோன்னு சொல்லி அது பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே பிஹெச்பியில் ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை பிஹெச்பி அப்படின்னு அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா பிஹெச்பி டேகுக்குள்ளே தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இல்லைனா வந்து எக்கோன்றது அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஹாய் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும், பட் அது பிஹெச்பி நம்ம ரெகக்னைஸ் பண்ணாததுனால எக்கோ ஹாய்ன்னு சொல்லி அது பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி கொடுக்கும்போது அது வந்து பிஹெச்பியாக ரெகக்னைஸ் பண்ணோம். நம்ம போஸ்ட்டாக அனுப்புகிறோம். போஸ்ட்டில் வர டேட்டாவை தான் வந்து வேரியபிள் என்யூஎம் ஒன்னுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட்டில் நம்பர் ஒன் அப்படிங்கிறத என்யூஎம் ஒன்னுக்கு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்பர் டூங்கிறத என்யூஎம் ஒன் சாரி என்யூஎம் டூக்கு அசைன் பண்ண போகிறோம். நம்பர் டூ ஜேஎஸ் பொறுத்த வரைக்கும் வேரியபிளை வந்து விஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டெட் நம்ம வந்து முன்னாடி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணாலே அது வந்து வேரியபிள் ஆயிரும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், எக்கோ நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ. ஸோ அது வந்து ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட்டு சம் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டுரும். எக்கோ அப்படிங்கிற வேர்டோட அனுப்பாது. இது பிஹெச்பியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேட்டா 10. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து கன்சோலில் வந்துருச்சு. ஸோ நான் வந்து என்னுடைய ப்ரௌசர் பேஜ்லேயே வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நான் தான் ஒரு டேக் கொடுத்து வச்சுருக்கேன்ல, ஸ்பேன் டேகு. ஸ்பேன் டேகோடைய ஐடி என்னன்னு கொடுத்துருக்கேன், ஆஷ் சம் டாட் HTML. HTML அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேகுக்கு இடைப்பட்ட இருக்க கேப்பில் வந்து இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸ்பேன் ஸ்டார்டிங்க்கும் ஸ்பேன் முடிகிறதுக்கும் இடையில இருக்க கேப்பில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ அங்கேருந்து வர டேட்டாவை எனக்கு சம்க்கு அடுத்து பிரிண்ட் பண்ணும் லைக் திஸ். ஸோ நம்மளுடைய ஜஸ்ட்டு சம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்கேஸ் நான் வந்து டைப் வந்து பட்டன் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம சம் பண்ணுவோம், சம் வரும் பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரெஃப்ரெஷ் ஆயிரும். அகெயின் கொடுத்து பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ பேஜ் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டைப் ஈக்குவல் டு பட்டன்னு சொல்லி கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். இல்லைனா அது வந்து டைப் சப்மிட்டாக எடுத்துக்கிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.